புதுச்சேரியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கடலில் இறங்கி போராடியவர்கள் கைதாகியுள்ளனர். இசாங்க கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியார் சித்தார்த்திடம் பெறலாம். சித்தார்த், தகவல்களை பதிவு செய்யுங்க. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2011 முதல் பல்வேறு பிரிவுகளாக ஆட்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2016 மார்ச் மாதம் தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய தேர்தல் துறை உத்தரவிட்டது. இதனை அடுத்து 1700 ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த 7 தங்களை மீண்டும் இந்த பணியில் அமர்த்த வேண்டும், பணி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்டங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய பின்னரே அவர்கள் வந்து தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் மூலக்குளம் நீர்நிலை தொட்டி மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று 100 மேற்பட்டோர் தற்போது இந்த தலைமைச் செயலகம் அமைந்துள்ள பகுதிக்கு ஏற்றமாதிரி உள்ள இந்த கடற்கரையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர் கடலில் இறங்கி கோஷங்களும் எழுப்பினர். தங்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று, அதாவது நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறையில் 700 பேருக்கு பணி அமர்த்தப்படுவார்கள், பணி நீக்கம் செய்யப்பட்ட, அதாவது 1 காலமாக பணியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு சம்பளம் வாங்கி நீக்கப்பட்டவர்கள் வந்து பணியமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் கூறிய நிலையில் மீதமுள்ளவர்களுக்கும் பணி வழங்க வேண்டும் என்று இன்றைய கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் இந்த கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு வந்த போலீசார் அவர்களை வந்து உடனடியாக கடலில் இருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு அப்புறப்படுத்தி கைது செய்து அழைத்துச் சென்றனர். இந்த போராட்டத்தினால் சிறிது நேரம் கடற்கரையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. கோபால், சித்தார்த் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.